கஜேந்திரன், மனோபாலா, மயில்சாமி, எல்லாருக்கும் அவர் நெருங்கியவர்கள் தான். எனக்கும் ரொம்ப நெருங்கியவர்கள். மனோபாலா நடிகர் ஆவதற்கு முன்னாலேயே எனக்கு பழக்கம். பிறகு நடிகர், அப்புறம் இயக்குனர், அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் யூடியூப் ப்ரொடியூசர் என்று வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து இப்போவும் கையில் நிறைய பழம் இருக்குது. அத்தனை பழத்தையும் விட்டுட்டு அது எப்படித்தான் போனான்னு தெரியல. அதே மயில்சாமி நல்ல வெரி போல்டான ஆள், நல்ல நண்பர். அவர் போனது ஒரு பெரிய இழப்பு. டிபி கஜேந்திரன் நல்ல காமெடி படங்களெல்லாம் கொடுத்து அவர் படங்களில் நடிச்சிருக்கேன். எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு சில படங்களில் அவருடைய படங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதே மாதிரி மனோபாலா டைரக்டர் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். நானும் மயில்சாமியும் லண்டன் போய் அங்கே லண்டன் படத்தில் நடித்தோம், சுந்தரிசி டைரக்ஷனில். அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருந்தோம். அதெல்லாம் இப்போ நினச்சி அழுகு வரும். என்ன பண்ணுறது, மரணம்ங்கிறது யாராலையும் தப்பிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வயசு இருக்குது. அதுக்கு முன்னாடி போனால் நம்மளால் தாங்க முடியாது. இவங்க எல்லோருமே அப்படி போனவங்க தான். இன்னும் ஒரு 10 வருஷம் தாராளமாக இருந்திருக்கலாம். அதுக்காக அவசரப்பட்டு போனது ரொம்ப ஷாக்கிங். ஐ திங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த செய்திகளை கேட்டு. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மனோபாலா சார், டிபி கஜேந்திரன் சார், மயில்சாமி சார், 3 பேரோட ஆத்மா சாந்தி அடையணும். நமக்கு இவங்க இப்போ சொல்லி கொடுக்கறது என்னென்னா, சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. காலம், வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது. ஒவ்வொரு செகண்டை பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுங்க. ஒற்றுமையாக இருங்க, சண்டையோடு இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தரை அன்பாக ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு தோணுது. அந்த மாதிரி நாம் எல்லாரும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். டிபி கஜேந்திரன் சார், அதாவது என்னை வந்து அண்ணன் பையன் தான் சொல்லுவார். டிபி கஜேந்திரன் சார் சொந்த தம்பி பையன் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். அவரோட மறைவும் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு மிக சிறந்த போன பீரியடில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு டிபி கஜேந்திரன் சார். அவரோட மறைவும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அவருடைய ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி மயில்சாமி சார், மயில்சாமி வந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவோம். வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் மாமா மாமான்னு தான் சொல்லுவோம். நிறையா விஷயங்கள் வந்து மயில் வந்து அவருக்கு தேவையில்லாமல் அவ மற்றவங்களுக்கு, நம்ம ஐசிஎஸ் சார்கிட்டையும் ஏசிஎஸ் சார்கிட்டையும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட கேட்பார். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவருடைய இது வந்து நான் பார்க்கும்போதே அவர் ஒரு ஒரு எல்லாமே ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள மனுஷன் இருந்தால். அவரோட இறப்பும் எனக்கு ரொம்ப பாதிச்சுது. இதுக்கு முன்னாடி விவேக் சார், விவேக் சார் மறைவு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. மயில்சாமி என்னோடய ஆத்மாவை சாந்தி அடையணும். மனோபாலா அண்ணா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் இறந்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துலேருந்தே எனக்கு உடம்பு டல்லாகி சரியாக போயிடுச்சு எனக்கு அன்னைக்கு. விவேக் சாரை நான் தோளில் தூக்கினேன் அவரோட இறந்தபோது. அதே மாதிரி மனோபாலா அண்ணனையும் தோளில் சுமந்துட்டு போனேன். மனோபாலா அண்ணா வந்து என்ன சொல்கிறது, நிறையா நினைவுகள் இருக்கிறாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. நிறையா நடிகர் சங்கத்தில் வந்து நிறையா இருக்குது. ரோமா இருக்காங்க, பசுபதி சார் இருக்காங்க, ஸ்ரீமன் இருக்கா, அப்படி எல்லாருமே இருக்காங்க. பொன்மனன் சார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பூச்சண்ணா இருக்காங்க. அப்படி ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன். அவர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கூடிய ஒரு ஆளில் என்னுடைய அம்மாவும் மறைவு ரீசண்டாக. அதே மாதிரி விவேக் சார், இப்போ மனோபாலானா அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், பட் டைம் இல்லை. மனோபாலானா வந்து கடைசியாக எனக்கு ஒரு பெருமையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அவர் கடைசியாக இயக்கிற ஷார்ட் ஃபிலிம் நன்னயம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் நடிச்சிருக்கேன்.
கொரோனா காலகட்டத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கப்பட்டது. கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணதாக தான் நினைக்கிறேன். ஸோ நன்னையும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் மனோனா டைரக்ஷன்லேயும் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த நடிகர் சங்கம் நல்லா வரணும், இந்த இது வரணும், எல்லாரும் ஹெல்பிங் டெனன்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஸ்பிரிட்டான ஆள். நாங்களாம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபைன்னு ஒரு குரூப்பே வச்சு நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு 10 பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார் அவர், மனோனா வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம நிறைய விஷயங்கள் அவர் நினைவுகள் நிறையா இருக்குது. மனோனாவுடைய கடைசியாக எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் அப்போது எனக்கு அதுக்கு நடுவில் தான் எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, நடுவில் எனக்கு ஃபோனே இல்லை, நானும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், மனோனா என்னென்னா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஏன் வாய்ஸ் மெசேஜ் இல்லை உடம்பு சரியில்லையா நான் கேட்டேன். அப்போது வந்து ரிப்ளையே வரல, ஒரு வாரம் டவுட் வந்துச்சு. அப்புறம்னா நான் சபரிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லைண்ணா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணா நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே ஒரு வாட்டி வந்து பாருங்கண்ணாரு. நானும் அந்த காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் சபரி ஃபோன் பண்ணி அண்ணா போயிட்டாருண்ணான்ற ஒரு தகவலை தான் சொன்னான். அது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லாக இருந்தது. மனோனானுடைய சதுரங்க வேட்டை 2 படம் வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவருடைய ஆசை அது. அதனால தான் கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அவருடைய அதே மாதிரி அவருடைய யூடியூப் சேனல் இவங்கெல்லாம் நடத்தணும், அதுக்குண்டான இண்டஸ்ட்ரி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மனோன்னா ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. அவையோருக்கு வணக்கம், ஆன்றோருக்கு வணக்கம், தாளிகையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் கலைஞர் குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இப்படி ஒரு இதயாஞ்சலி கூட்டம் நடைபெறுவதன் மூலம் தென்னிந்திய நடிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடிகிறது. குறுஞ்செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிந்தது, யாரும் தொலைபேசி மூலமாக அழைக்கவில்லை. இது நம்ம இவரோட இதய இந்த அஞ்சலி செலுத்துறதோட தொடர்புடையதான் இருக்கும். இப்போ மனோபாலா அவர்கள் முத எங்கூட நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டார்னு நினைக்கிறேன். கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நட்புக்காக என்ன படத்தில் எனக்கு உதவியாளரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது ரொம்ப பல வேலைகளில் சொல்லியிருக்கார், டே அலி உங்கூட நடித்ததுலேருந்து தாண்டா இவன் நிறைய இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக குசும்பு பண்ணுவோம் நாங்கள். அது அனைத்து கதாநாயகிகள் எல்லாருக்குமே தெரியும். அது வெளியில் பகிர முடியாத அளவுக்கு மன சந்தோஷமாக, ஏன்னா மக்களை மகிழ்விக்கிறவங்க நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அப்படி பகிர முடியும், வாழ வைக்க முடியும் மக்களை. இப்போ இவங்கெல்லாம் டிபி கஜேந்திரன் சார், மயில்சாமி, இப்போ இவங்கெல்லாம் இருந்து அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் கூடி குழாவோம், விளையாடுவோம், சந்தோஷமாக இருப்போம், பல நிகழ்ச்சிகளை நடத்துவோன்னு தான். அதெல்லாம் பூஜையெல்லாம் போட்டாங்க. இங்கே சங்கரதாஸ் கலை, சுவாமி சங்கரதாஸ் கலை இறங்கும், அது அந்த பழசை அது இந்த ஒப்புதல் இந்த இதெல்லாம் கிடச்சி பக்காவாகிற வரைக்கும் இடிக்கப்படாமே இருந்திருக்கலாங்கிறது என்னோடய தாழ்மையான நினப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு 23 தென்னை இருந்துச்சு. டெய்லி போய் நான் மரத்திட்ட பேசுவேன், தேங்காயெல்லாம் எடுத்து நட்டு வைப்பேன், முளைக்கும். ஜெயந்தி மாஸ்டர், கலா மாஸ்டர் தங்கச்சி கிளாஸ் நடத்துவாங்க, அப்பப்போ போவேன், இஷ்டத்துக்கு ஆடுவேன், பேட்மிண்டன் விளையாடுவோம். இப்போ இது எதுக்கு நடிகர் சங்கம் தூர் பிடிச்சி கிடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில் சொல்லணும். நடிகர்கள் 40 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு அது தூர் பிடிச்சி கிடக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஜாம்பவான்கள் நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அரசை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தனி மனித ஆற்றல் படைத்த ஒரு நிறுவனமாக இருந்தது. அப்படி இருந்தால் தான் மக்கள், இப்போ வந்து நடிக நடிகர்களுக்கெல்லாம் மவுசு ரொம்ப குறைஞ்சி ஒரு கேட்பாரற்று ஒரு சாதாரண ஒரு எண்ணம் நடிகர்களை பற்றி நடக்குதுன்னா, அது இப்போ இந்த பண்பாடு சிதைஞ்சு மதி மயங்கம் இந்த மாலை வேலை மதுவால் மயங்குகிற மாலையாக தமிழகம் முழுக்க மூழ்கடிக்கப்பட்டு விட்டுருச்சு. இதெல்லாம் இப்போ மீண்டு வரணும் அப்படின்னா ஆணித்தரமாக கலைஞர்கள் வரணும், தலைவர்கள் வரணும். இன்னும் கெட்டு போகலை, காலம் கெட்டு போகலை. அதை துணிஞ்சு தனித்தனியாக சேரிட்டி அது இதெல்லாம் நடிகர்கள் செய்கிறாங்க. எனக்கு அதை ஊக்குவிச்சாலும் நடிகர் சங்கம்ங்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆண்ட ஒரு பூமி, சந்தோஷமாக எல்லாத்தையும் வாழ வைக்கணும். இனிமேல் அதை கட்டி இன்னும் நாளைக்கு இவங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி இவங்க, நாளைக்கு நாம் உடலில் என்னென்ன என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது.
Corona na orang itikatan na orang itu dalam nutukan kanan beri sedihna, anada pun masih sedihna. Kekar itu yang ada illah. Ini adalah share panen orang ini na ani terma sel panen orang na dalam ekatikre, ane yang berikan nanti itu wajib berikan nanti mana. Udalal, ingirikra, padatilirikra, udalal, nama lewite perindiran dalum, unarwalum, amudia, ulatilindrum, relari kondirikra, anda muberikum. Enugerah Anjali Selatan dan Negeri Til, terus monobola wargal, tayari palar sangat til, ni danal sayur guru ripinara agirinde, tayari palar nalanak agum, nadi gerudia nalanak agum, tan karuttgalai padivi sayide, sayilatriya andarume cagorai irinde tayari palar sangamum arutat tiliri kerade, agave, awudia, muntre perudia, anmaum santiadia. Tamil terapi tayari palar sangat insar bahaya, nanjaran da anjali esilatukiran, ini negatif ya pada sehida, tenindi ya negeri sangat ke, nanti dari itu beri beri kiran, nanti wanak.